இந்த வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூஸ் பம்ப்ஸ் புல்லரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக உங்களுக்கு வரும். தமிழ் மேலேயும் தமிழோட வரலாற்று மேலேயும் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புல்லரிப்பு ஏற்படும். நியூசிலாண்டில் இருக்கக்கூடிய CERN அப்படின்னு சொல்லக்கூடிய ஆராய்ச்சி கூடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசலில் ஒரு நடராஜர் சிலை இருக்குது. கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்துல எதுக்குடா ஒரு நடராஜரோட சிலை வச்சுருக்காங்க அப்படின்றத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிதம்பர ரகசியம்னு சொல்லுவாங்க, ரொம்ப நாளாக வந்து இது என்னன்னே தெரியாமல் பல பேர் வந்து ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பற்றின கரெக்டான விஷயத்த இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்புறம் வந்து நிறைய விஞ்ஞானிகளை வந்து சில வந்து விஞ்ஞான கூட்டுகளை வந்து அவுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஏறத்தால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழர்களும் தமிழ் வரலாறும் வந்து இதெல்லாம் ஆல்ரெடி சொல்லிடுச்சு. இதை வந்து பார்த்து அதாவது ஒரு ஆராய்ச்சி பண்ணி இவங்க டெக்னாலஜிலாம் வச்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாதான் அது உண்மை அப்படின்னு சொல்லி நம்புவாங்க இல்லையா. அப்படி கண்டுபிடிக்கும் போது இவங்க மிரண்டு போன ஒரு விஷயம் தாங்க இந்த நடராஜரும் நடராஜர் கோயிலும், அதாவது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோயிலும். இந்த CERN வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து சாதாரணமான கிடையாது. இந்த நாசாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு கீழே வந்து ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட்லாம் இந்த லேப்ஸில் வந்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட வந்து ரெண்டு வந்து நடராஜர் ஸ்டாச்சு வந்து கேட்குறாங்க. எதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, இது வந்து ஒரு ஸ்டாச்சு மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து ஸ்டாச்சு வந்து சொல்லுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியத்தை வந்து உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசாங்கமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு நடராஜர் ஸ்டாச்சு வந்து அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட்டாக கொடுக்குறாங்க. இந்த உலகத்தில் பல நாடுகள் வந்து உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான பரிசுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லேப்குள்ள வந்து வச்சுருக்காங்க. இந்த நடராஜர் சிலையும் வந்து அவங்களோட லேப்குள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரெசன்ட்டையும் அவங்க வாயில் அதாவது பார்த்திங்கன்னா வந்து அந்த CERN அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேபோட வாசலில் வச்சது கிடையாது. ஆனால் அங்கே நடராஜர் சிலையோடைய அந்த ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் உலகத்திலேயே வந்து பார்த்துக்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த உலகத்துடைய காந்த மைய புள்ளி. இதை தமிழர்கள் அந்த காலகட்டத்திலே கண்டுபிடிச்சி நடராஜர் இருக்கார் பார்த்தீங்களா, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் கோயிலுடைய காலோடைய கட்டவரில் இருக்கக்கூடிய மைய பகுதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கரெக்டான எக்ஸாக்டான இந்த காந்த மையப்புள்ளி வந்து வச்சுருக்காங்க. இந்த மேக்னெட்டிக் பவர் அப்படின்றது அதாவது இந்த காந்த மையப்புள்ளி அப்படின்றது ஒரே இடத்துல கிடையாது, பல இடங்களில் இருக்குது. இந்த மாதிரி இந்த மேக்னெட்டிக் சென்டர் பாயிண்ட் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி செய்கிறாங்க. அப்படி ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் அதை கண்டுபிடிக்கிறாங்க. இந்தியாவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதை கண்டுபிடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் ஜூம் பண்ணி போகும்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்குது. சிதம்பரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிதம்பர நடராஜர் கோயிலில் இருக்குது. அந்த கோயிலில் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிதம்பர நடராஜர் கோயிலுடைய அந்த மூல கிரகம் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த சிலை இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த நடராஜரோட சிலை, அந்த சிலையோட காலோடைய கட்ட விரலுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்துடைய காந்த மையப்புள்ளி அதாவது இந்த மேக்னெட்டிக் சென்டர் பாயிண்ட் வந்து அங்கே இருக்குது. இதெல்லாம் சேட்டலைட் இல்லாமல் வந்து சாத்தியமே கிடையாது. ஆனால் சேட்டலைட்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து கட்டப்பட்ட காலகட்டம் எதுன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 4000 அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கிட்டே இருக்க டெக்னாலஜி வச்சு இதை கண்டுபிடிச்ச வரைக்கும் இது ஒரு 4000 ஆண்டு பழமையான ஒரு கோயில். ஆனால் இது கட்டப்பட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10000 ஏன் 50000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோயிலை கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்போ கட்டப்பட்டுச்சு அப்படின்னா எக்ஸாக்டான ஒரு டேட் யார்கிட்டையுமே இல்லை. இதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூசிலாண்டில் அந்த ஆராய்ச்சி கூடத்துடைய வாசலில் நடராஜரோட சிலையை வச்சுருக்காங்க. இது மட்டும் கிடையாது, இந்த வீடியோவை கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணி பாருங்கள். இந்த நடராஜர் கோயிலோட அந்த சிலை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சிலை வந்து ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுது. இதோட ஷேப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பால் வீதி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த உலகத்தோடைய இந்த கடைசி பால் வீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பால் வீதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ஷேப் வந்து ஏறத்தால் இந்த நடராஜரோட சிலை மாறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர்லாம் இந்த உலகத்தோடைய எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது நீங்கள் வந்து பூமியை வந்து ஜூம் பண்ணுறீங்க, அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களை ஜூம் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் உங்கள் வீடு, அதுக்கப்புறம் வந்து இந்தியா மேப், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியில் போனீங்க அப்படின்னா பூமியை ஜூம் பண்ணுறீங்க, அதுக்கு வெளியில் வந்தீங்கன்னா பால் வீதி இருக்குது, அதுக்கப்புறம் அண்டவெளி இருக்கு. இதோட கடைசி ஷேப் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிதம்பர நடராஜர் கோயிலில் இருக்க அந்த சிலை மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு தியரியும் சொல்லுது. நம்ம பெரும்பாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாமி இந்த கடவுள் இந்த நம்பிக்கைலாம் சொல்லும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜோசியம் பார்க்குறவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு கட்டத்தை போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஷேப்பு கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் வந்து அந்த சிலையை வச்சிங்க அப்படின்னா ஏறத்தால் அந்த மாதிரியான ஒரு ஸ்டார் ஷேப்புக்குள்ளே தான் அந்த சிதம்பர நடராஜர் சிலையோட ஷேப் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த நார்த் இந்தியாவெலாம் போய் பார்த்திங்க அப்படின்னா சிவனோட லிங்கத்தை தான் வச்சு கும்பிட்டுருப்பாங்க. சிவனுக்குன்னு வந்து ஒரு உருவம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவனுக்கு வந்து உருவம் கொடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நடராஜர் சிலை தான். இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பரதநாட்டிய கலைஞர்கள் ஏகப்பச்சக்கமான கலை அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து இந்த சிலையை வச்சு தான் வந்து வழிபாடு செய்வாங்க. மனிதனோட உடலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9 வாயில்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா வந்து இந்த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி 9 பாயிண்ட்ஸ் வந்து மனுஷனோட உடம்புல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோயில் வந்து 9 வாயில்கள் அதாவது பார்த்திங்கன்னா வந்து வாசல் இருக்காம். ஸோ 9 வாசல்கள் வந்து இந்த கோயிலில் இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மனுஷன் உடம்புல இருக்கக்கூடிய அந்த 9 வாயில்களை தான் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலுடைய டாப்பில் அதாவது இந்த கோயிலுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா
தங்கத்தகடுகள் இருக்குது பார்த்திங்களா, அந்த தங்கத்தகடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21,600 தகடுகள் வந்து பதிக்கப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு மனுஷன் வந்து 21,600 தடவை வந்து சுவாசிக்கிறான் அப்படின்றத தான் குறிக்கிதான். அது மட்டும் இல்லாமல் இந்த 21 தகடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 65,000 ஆணிகளால் அடிக்கப்பட்டிருக்கு. 65,000 டிஷ்யூஸ் வந்து மனுஷனோட உடம்புல இருக்கிறத தான் இந்த 65,000 ஆணிகளும் குறிக்கத்தாகவும் ஒரு சயின்ஸ் அண்ட் ஃபேக்ட் சொல்லுது. இன்றைக்கும் கூட வந்து நீங்கள் சிதம்பரத்துக்கு போனீங்க அப்படின்னா இந்த நாடு ஜோசியம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மனுஷன் வந்து எப்போ பிறப்பான் எப்போ இறப்பான், இதாவது இந்த சிதம்பர ரகசியத்தோட ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்டமும் பிண்டமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா அண்டம் அப்படின்னா நம்மளுடைய கேலக்சி தான் அண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க, பிண்டம் அப்படின்றது நம்மளை தான் குறிக்குது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசியும் நீங்கள் நாங்கள் எல்லாமே வந்து ஒன்று அப்படின்றது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அண்டமும் பிண்டமும் ஒன்று அப்படின்றத வந்து சொல்லுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிதம்பர ரகசியத்தோட ஒரு மெயினான ஒரு பாயிண்ட். ஸோ இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு செயலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கிறதுக்காக ஏதோ ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி டிசைட் பண்ண வச்சுது. சில சமயங்களில் நம்ம ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி வச்சுருப்போம், அது நடக்காது. இதுக்கு காரணம் வந்து இது எல்லாமே வந்து ப்ரீ பிளான்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்கச்சக்கமான சயின்ஸ் அண்ட் ஃபேக்ட் இருக்குது. நீங்கள் சிதம்பரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கரெக்டான நாடு ஜோசியம் பார்க்குறவங்க நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். நீங்கள் எப்போ பிறப்பீங்க எப்போ இறப்பீங்க அப்படின்றத ரொம்பவே கரெக்டாக எழுதி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான கரெக்டாக நாடு ஜோசியம் பார்க்கக்கூடிய ஆட்களை நீங்கள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களுடைய ரகசியங்களை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சிதம்பர ரகசியத்தோடைய இன்னொரு விஷயம் வந்து இந்த டைம் மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டைம் மிஷின் வந்து இந்த காலத்தை கடந்து போகிற சில ரகசியங்கள்லாம் இவங்க காப்பாற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மதத்துக்கும் வந்து சண்டை வந்துட்டு இருக்கும். இதெல்லாம் மதம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஹிந்துசம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மதம் கிடையாது, ஒரு கலாச்சாரம். நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு கிறிஸ்டானிட்டியாக இருக்கலாம் இல்லை முஸ்லீமாக இருக்கலாம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலாச்சாரம். இந்த மாதிரி மனுஷங்க வாழணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கலாச்சாரமாக தான் வந்து பயன்படுத்தியிருந்தாங்க. காலப்போக்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை நம்ம மதமாக மாற்றி அதுக்கு வந்து மத சாயல் அடித்து அது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமாக ஒரு மூட நம்பிக்கையாக மாற்றி வச்சுட்டோம். நம்ம ஒவ்வொரு கோயிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட சயின்ஸ் லேப், ஒரு சயின்ஸ் லேபில் நம்ம என்ன கண்டுபிடிப்போமோ என்ன பண்ணுவோமோ அதை அத்தனையும் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம தான் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. வைஷ்ணவர்கள் சைவர்கள் அப்படின்னு சொல்லி ஹிந்துவிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு விதமான பிரிவினர்கள் இருப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட கோயில் அவங்க உடைக்கிறது அவங்களோட கோயில் இவங்க உடைக்கிறது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய போர்கள் நடந்துட்டுருக்கோம். எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு போர் நடந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோயிலை தான் உடைப்பாங்க. அவங்களோட மத நம்பிக்கை உடைச்சா மட்டுமே வந்து அவங்க அதை ஜெயிச்சு தான் வந்து ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு கோயிலை தான் உடைப்பாங்க. இந்த கோயிலை காப்பாற்றுறதும் ஏன்னா அந்த கோயில் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி கூட நான் ஆல்ரெடி சொன்னேன். இந்த சிதம்பரம் நடராஜர் கோயிலை வந்து காப்பாற்றுறதுக்காக வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா இதை வந்து ரொம்பவே வந்து பாதுகாப்பாக வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ரொம்ப எவ்வளோ போர் நடந்தாலும் சரி இந்த கோயிலை காப்பாற்றுறதும் இதோட ரகசியத்தை காப்பாற்றுறதுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால தான் இந்த சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒரு டைம் மிஷின் அப்படின்றது ஒரு 5,000 வருஷத்தில் செய்யக்கூடிய விஷயத்தில் ஒரு மணி நேரத்தில் நம்ம செஞ்சிடலாம். 5,000 வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுட்டு இங்கே வந்து எனக்கு இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களை வேறு மாதிரி பார்ப்பாங்க, உங்களை கடவுள் மாதிரி பார்ப்பாங்க. மனுஷங்களுக்கு வந்து சக்தி அப்படின்றது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம் மிஷின்ஸை பயன்படுத்தி தான். ஏன்னா வந்து நம்மளை பார்த்த உடனே சில பேர்லாம் நீ இது மாதிரி ஆகும் அப்படின்னு சொன்னால் அவங்கள தான் நம்ம கடவுள்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த டைம் மிஷினை பயன்படுத்தி இப்போ வந்து நான் போய் ஒருத்தர்கிட்ட கேட்குறேன் அப்படின்னா என்னை பற்றி சொல்லுங்க அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ணுவார்னா அந்த டைம் மிஷினை பயன்படுத்தி காலத்துக்கு முன்னாடி இல்லை பின்னாடி போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லுவார். நான் என்ன நினைப்பேன் இவர் அவரோட சூப்பர் பவர்ஸ் வச்சு சொல்கிறாரு அப்படின்னு நான் நினைப்பேன். ஆனால் அது சூப்பர் பவர் கிடையாது, இந்த டைம் மிஷினை பயன்படுத்தி தான் இந்த ரகசியத்தெல்லாம் அவர் சொல்கிறாரு. இது மூலயமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட நாடு ஜோசியம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்க எல்லாருமே எழுதி வச்சுருந்தாங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போனாலுமே சரி இந்த நாடு ஜோசியத்துக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் வந்து சிதம்பரம். இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு ரோடை ஸ்ட்ரைட்டாக போட சொன்னாலே நம்மளால் போட முடியாது. அப்படியே வந்து மிஷின்ஸ்லாம் வச்சு கரெக்டாக அளந்து போட்டாலுமே அது எங்கேயாவது கிராஸாக போயிடும். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 கோயில்களை ஸ்ட்ரைட்டாக ஒரே நேர்கோட்டில் கட்டியிருக்காங்க. என்னென்ன கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஞ்சியில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலாக இருக்கட்டும் இல்லை நடராஜர் கோயில் வந்து சென்டரில் இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலகஸ்தி கோயில். ஸோ இந்த 3 கோயிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து கூகுள் சேட்டலைட்டை வச்சு பார்த்திங்க அப்படின்னா தெரியும். இந்த உலகத்தில் எல்லா செயலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அண்டவெளி கூட நம்ம பேசலாம் கம்யூனிகேட் பண்ணலாம், இந்த சூப்பர் பவர்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம எப்படி வந்து இந்த அண்டவெளி கூட கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படின்ற எக்கச்சக்கமான விஷயங்கள் ரகசியங்கள் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மூடி இன்ன வரைக்குமே ரகசியமாக வச்சிருக்கிறது தான் இந்த சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதையல்கள் இருக்கக்கூடிய ஒரு கோயில் கிடையாது. இந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கச்சக்கமான வரலாறும் எக்கச்சக்கமான சயின்ஸ் ஃபேக்டும் உள்ள ஒரு கோயில் அப்படின்னு சொல்லலாம். இது கோயில் அப்படின்னு சொல்கிறத விட சயின்ஸ் லேப் அப்படின்னு சொல்லலாம். நம்மளை ஆட்சி செஞ்சவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளை மூடர்களாக்கி இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை கடவுள் அப்படின்றது பொய் இதெல்லாம் கல் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து பொய்யான விஷயங்களை சொல்லி நம்ம பார்க்கக்கூடிய விதத்தை வந்து மாற்றிட்டாங்க. இல்லமேட்டு நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அங்கே உள்ள சிற்பங்கள் அங்கே எழுதியிருக்க விஷயங்கள் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளை எத்தனை பேர் வந்து சிதம்பர நடராஜரை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம்.
இதை பற்றி பேசணும் அப்படின்னா இன்னும் பேசிக்கிட்டே போகலாம். இதை பற்றின ஃபுல் ஃப்ளெட்ச் வீடியோ வேணும் அப்படின்னா உங்களோட கருத்துக்களை மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணலாம். நீங்கள் இந்த இமேஜில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நடராஜருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒவ்வொரு காலில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த பாம்பு, இது மாதிரி எல்லா விஷயத்துக்கான அர்த்தங்களும் வந்து இந்த இமேஜில் இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம் அதை நீங்கள் பாஸ் பண்ணி அதெல்லாம் படித்து பாருங்கள், எவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து அந்த நடராஜரோட ஸ்டாச்சுவில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இது பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி, அதுவும் அந்த நடராஜரோட கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கட்ட விரலில் வந்து அதை எக்ஸாக்டான பாயிண்ட்டை வச்சிருக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுதாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு சயின்ஸும் ஒரு ஃபேக்டும் கூட. இதை பார்த்து வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களாக இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காங்க. இன்றைக்கும் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சேட்டலைட் வந்து குறிப்பிட்ட சில நாள் அப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய இந்த நடராஜர் கோயில், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகஸ்தி கோயில், அப்புறம் வந்து இந்த சனீஸ்வரர் கோயிலான திருநள்ளாறு, இந்த மாதிரியான கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேட்டலைட் வந்து கரெக்டான அந்த நாள் அன்றைக்கி கிராஸ் ஆகும்போது சேலிலேருந்து போகிற சில விஷயங்களும் வந்து நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக சனி பயிற்சி அப்போலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த திருநள்ளாறு கோயிலை வந்து கிராஸ் பண்ணும்போது அந்த சேட்டலைட் வந்து சேலிலேருந்து போயிட்டு தான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி சாத்தியம் இதெல்லாம் பார்த்து வந்து இன்ன வரைக்கும் வந்து விஞ்ஞானிகள் வந்து இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா உலகத்துடைய சென்டர் பாயிண்ட்டில் வந்து அது கிராஸ் ஆகும்போது மேபி வந்து அது செயலிழந்து போகலாம். பட் இது எப்படி அப்போயே கண்டுபிடிச்சி இதை செஞ்சாங்க அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கூத்தாக இருக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த கோயில்களை பற்றியும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பமும் அதில் இருக்கக்கூடிய சயின்ஸை பற்றியும் நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்க்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக கிளிக் பண்ணி பாருங்கள். நம்ம வரலாறு யாராவது மறைச்சா அது மிகப்பெரிய தப்பு கிடையாது, ஆனால் அதை நம்ம தெரிஞ்சிக்க முயற்சியே பண்ணலை அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய தப்பு.